அளவுக்கு நார்மலாக லைட்டாக பஞ்ச் பண்ண மாதிரி பிஞ்ச் பண்ண மாதிரி லைட்டாக போட்டாங்க. கவரிங் செட்லாம் போட்டு நானும் வளகாப்புக்கு ரெடி ஆகியாச்சு. இப்போ எல்லோரும் ரெடியாகி வந்ததுக்கப்புறமா அவங்க அண்ணா வந்து அவருக்கு மாலை போட்டாங்க. அப்புறம் எனக்கு வந்து அவரும் மாலை போட்டார். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் மாதிரியே இருந்துச்சு. இது வந்து கல்யாண சாரி தான். வீட்டுக்குள்ளே போய் அந்த பழத்தட்டெல்லாம் வச்சு அப்புறம் கற்பூரத்தை ஆரத்தி காட்டி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அவங்களோட நின்று எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசையாக இருந்தனால நாங்கள் எல்லாருமே நின்று போனா அச்சு ராகேஷ் எல்லாருமே நின்று எடுத்தோம். அப்புறம் ஒரு ஆளை மறந்துடவே கூடாது, அர்ஜுன் அந்த செல்லக்குட்டியும் மறந்துடக்கூடாதுன்னு. அப்புறம் குழந்தைங்க ரைம் சொன்னாங்க. அதுக்கு அடுத்து தான் எங்கள் அத்தா வந்து பாட்டு பாடினார். பாட்டு பாடினதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க. அப்புறம் மியூசிக்கல் சேர் விளையாடினாங்க. ப்ரிப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வளைகாப்பு வரவங்கள வந்துட்டு சும்மா அனுப்ப முடியாது. அக்காவும் தங்கச்சியும் இன்னைக்கு பூ கட்டிட்டே இருக்காங்க. கொஞ்சம் பூ, பாதி பூ கட்டி முடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட. இன்னைக்கு கொஞ்சம் பூ இருக்கு. இது வந்து மஞ்சளும் வச்சு கயிறு வளையல. இந்த வளையல் தான் எனக்கு நாளைக்கு நைட்டே வந்து தட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் தங்கச்சியும் ரெண்டு பேருமே சேர்ந்து. அம்மா கீழே உட்கார முடியலன்னு மேலே சேரில் உட்காந்துருந்தாங்க. குட்டீஸ் எல்லாமே விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கே வெளியில் மழை வந்துட்டு இருந்துச்சு. அக்காவும் உட்காந்து சலிக்காவும் பூ கட்டிகிட்டே இருந்தாங்க. தங்கச்சியும் கட்டினா அக்காவும் ரெண்டு பேருமே சேர்ந்து கட்டினாங்க. அதுக்கிடையில் நைட்டு வந்து மழை வந்து முடிஞ்சதும் தம்பிங்க வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க. பாதி பாதி பண்ணி முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் மெஹந்தியெல்லாம் போட்டுட்டு இந்த பில்லர்லாம் வச்சு சைடில் டெக்கரேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதுக்கு கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. இப்போ கொஞ்சம் தான் முடிச்சிருக்கு, ஃபைனலாக முடியும். அம்மா வந்து காலையிலேயே மாலைக்கும் அப்புறம் அந்த ஜடை அலங்காரத்துக்கும் சொல்லியிருந்தாங்க. அது வந்து சரி நைட்டில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதும் அம்மா போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நைட்டு 12 மணிக்கு போனாங்க. போய் மாலையும் இந்த ஜடை அலங்காரமும் ரெண்டுமே பார்த்து பாருங்கள் எப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, அந்த மாலை எப்படி இருக்குது, நான் கேட்ட மாதிரியே இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தாங்க. அப்புறம் அந்த ஜடை அலங்காரத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அதை கொண்டு வந்ததும் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே ஹாப்பி, பரா எப்படி இருக்குது இதே மாதிரி தான் சொன்னாளா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி கரெக்டாக ஃபைனலாக அவங்களுக்கு வந்து சந்தோஷம். மாலையும் இந்த ஜடை அலங்காரமும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருந்தாங்க. அடுத்த நாள் காலை வளைகாப்பு நாள் வந்துருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்டில் இப்படி தான் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம், அதிகமாக ஒன்றும் பண்ணலை. ஊர்லேருந்து கெஸ்ட்டு எல்லாருமே வந்தாச்சு. இனி கொஞ்ச நேரத்தில் வளைகாப்பு தொடங்க போகுது. அதுக்கு முன்னாடி நானும் ரெடி ஆகணும். டெக்கரேஷன்லாம் பாருங்கள் எப்படி நைட்டே செஞ்சு வச்சுட்டு போனால் தான் கீழே வளையலெல்லாம் கட்டியிருக்கேன். அந்த பூ கீழே நிறையா வளையல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வளையலெல்லாம் கட்டியிருந்தோம். இப்போ வந்து மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் சாரியெல்லாம் கட்டி ரெடி ஆகிட்டு வந்ததும் உஷா வந்து மேக்கப் போட ரெடி ஆகிட்டாங்க. மேக்கப் போட்டுட்டு அவன் காலையில் நேரத்துலேயே வந்துட்டு அக்கா வாங்க வாங்க அப்படின்னாங்க. நான் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தங்கச்சியும் அப்புறம் அக்காவும் அப்புறம் உஷாவும் சேர்ந்து எல்லோரும் ரொம்ப மேக்கப் போடாமல் ஓரளவுக்கு நார்மலாக லைட்டாக பஞ்ச் பண்ண மாதிரி பிஞ்ச் பண்ண மாதிரி லைட்டாக போட்டாங்க. கவரிங் செட்லாம் போட்டு நானும் வளைகாப்புக்கு ரெடி ஆகியாச்சு. இப்போ ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு தட்டில் என்னென்ன வைக்கணுமோ எல்லாமே வச்சு எல்லாமே டெக்கரேஷன் பண்ணி இனி விளக்கு பற்ற வச்சு வளைகாப்பு தொடங்குறது தான்.
தட்டில் என்னென்ன வச்சுருக்காங்க, பழம், ஸ்வீட்ஸு, அப்புறம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான் வளையல், இதெல்லாமே வச்சு விளக்கம் பற்ற வச்சாச்சு. இனி வளைகாப்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எல்லோரும் ரெடியாகி வந்ததுக்கப்புறமா அவங்க அண்ணா வந்து அவருக்கு மாலை போட்டாங்க, அப்புறம் எனக்கு வந்து அவரும் மாலை போட்டார். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் மாதிரியே இருந்துச்சு. இது வந்து கல்யாண சாரீ தான், கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் அவர் வந்து மாலை போட்டுடுறாரு. ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மனசுக்குள்ளே குழு குழு குழுன்னு அச்சுவெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குமா, அம்மா மாலையெல்லாம் போட்டு அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா. அப்புறம் அம்மா வந்து ஃபஸ்ட்டு அம்மா தானே செய்யணும், அம்மா வந்து வெத்தலையெல்லாம் எடுத்து முதல்ல வெத்தலை எடுத்து எலுமிச்சம்பழம் வச்சு அதுக்கப்புறம் தான் அம்மா தொடங்கினாங்க. அடுத்ததான் வந்து அம்மாவுக்கு அப்புறமா எங்கள் பெரியம்மா வந்து வளையலெல்லாம் போட்டு விட்டாங்க. எங்கள் பெரியம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு நல்லா வளையல் சத்தம் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் பெரியம்மா சொல்லி நான் வளையலெல்லாம் போட்டு விட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. இவங்க வந்து என்னோடய அக்கா, எங்கள் வீட்டுக்காரரோட அண்ணி மாலை போட்டு விட்டார்ல அவங்க ஒய்ஃபு. இவங்களும் வந்துட்டு எனக்கு வளையல் போட்டு விட்டு நலங்கள்லாம் வச்சு விட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. வந்திருந்தவங்க எல்லாருமே வந்து மஞ்சள் வச்சு ஸ்வீட்டை ஊட்டி வளையல் போட்டு விட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. எல்லார்த்தையும் நான் வந்து ஏன் காட்டலை அப்படின்னா அதுவே ரொம்ப போர் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறமா வந்து குட்டீஸும் இருக்காங்களா, குட்டீஸ் அங்கங்கே நின்று அங்கங்கே நின்று நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தது எல்லோரும் வச்சு முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போகிற சடங்கு தான். வீட்டுக்குள்ளே போயிட்டு இது ரெண்டாவது குழந்தைன்றனால கட்டுச்சோறு ஒன்றும் கட்டலை, அதுக்கு பதிலாக பழத்தை மட்டும் கொடுத்து வீட்டுக்குள்ளே போய் விளக்கு பற்ற வச்சுருந்தேன். ஆல்ரெடி சாமி கும்பிடணும், அதனால் வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லி இவங்க எங்கள் அத்தை எங்கள் அப்பாவோட தங்கச்சி அவங்க தான் வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பின்னாடி என் தங்கச்சி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் பார்த்து மெதுவாக போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டோம். வீட்டுக்குள்ளே போய் அந்த பழத்தட்டெல்லாம் வச்சு அப்புறம் கற்பூரத்தை ஆரத்தி காட்டி
சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து தான் வந்து எங்கள் குட்டீஸ் சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் வரல, நான் அங்கே வெளியே நிற்கிறேன் நீங்கள் போய் கும்பிட்டுட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் நானும் அவரும் மட்டும் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குட்டீஸ் எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களும் அழகழகாக நின்று நாங்கள் எப்படி நிற்கிறோம் நாங்கள் அப்படி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அச்சுவை பாருங்களேன் எப்படியெல்லாம் நின்றுட்டுருக்கான்னு. ராகேஷ் உம்முன்னு இருக்கான், அவனுக்கு சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்புறம் அவங்களோட நின்று எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசையாக இருந்தனால நாங்கள் எல்லாருமே நின்று போனா அச்சு ராகேஷ் எல்லாருமே நின்று எடுத்தோம். அப்புறம் ஒரு ஆளை மறந்துடவே கூடாது, அர்ஜுன் அந்த செல்லக்குட்டியும் மறந்துடக்கூடாதுன்னு அப்படியே அதை ஆட ஆட நின்றுட்டே இருந்தது. அதுக்கு பிஸ்கெட்டை கொடுத்து சமாதானப்படுத்தி அப்படியே ஒரு வழியாக ஃபோட்டோ எடுத்துட்டு அதுவும் அழகாக நின்றுச்சு. அதுக்கடுத்ததாக சாப்பிட்டுட்டு வந்துட்டு சரி ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கையில் மெக்கந்தி எல்லாம் போட்டிருந்த அழகாக இருந்துச்சுல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கை நிறைய வளையலெல்லாம். அப்புறம் இந்த மாதிரி எடுக்கலாம் அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் உள்ளே ஃபோட்டோ எடுக்க உள்ளே இருந்து ஒரு ஆள் அப்படியே குடு குடு குடுன்னு ஓடிட்டே கிடந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அச்சுவும் நாங்களும் அச்சுவுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வீட்டில் ஃப்ரேம் போட்டு மாட்டணும்னு நினச்சி வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. அதுக்கப்புறம் அம்மாவும் அச்சுவும் நானும் அவரும் நாலு பேரும் நின்று எடுத்தோம். அப்புறம் பூனா வந்தா, பூனாவும் நாங்களும் நின்று எடுத்தோம். இதெல்லாம் எடுத்து தனியாக ஆல்பம் போட்டு அப்படியே அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். எல்லாம் வளகாப்பு சடங்கு ஃபோட்டோ ஷூட்டு எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்பாடான்னு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரம் உட்காந்து முடிச்சுட்டு இனி எடுத்து சாப்பிட போகணும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ வந்து ஜடபில் எல்லாத்தையும் கழட்டு எல்லாம் ரொம்ப நேரம் போட்டிருந்தேன்னா கஷ்டமாயிரும், நைட்டுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போனா வந்து எல்லாத்தையும் எனக்கு அம்மா நானே உனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த கவரிங் செட்டு அப்புறம் அந்த ஜடபில் எல்லாமே வந்து எனக்கு எடுத்து விட்டுட்டு இருந்தா. அதுக்கடுத்து தான் இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நானும் கொஞ்ச நேரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நீ அடுத்து தான் பயங்கர நைட்டு செலிப்ரேஷன் இருக்க போகுது.